வெல்கம் டு மை சேனலுங்க. இப்போ நான் வந்து தேங்காய் பால் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேங்க, ஏலக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன், ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒயிட் சர்க்கரை எடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கூட எடுத்துக்கலாங்க. தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணுங்க. இப்போ வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டேங்க. தேங்காய் பால் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வந்து ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஊற்றிக்கிறேங்க. இதில் இப்போ வந்து வடிகட்டிக்கிறேங்க தேங்காய் பால். இப்போ வந்து இந்த சக்கை வந்து வேறு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. வந்து அந்த சக்கை ஃபஸ்ட் டைம் வந்து பால் எடுத்துக்கணுங்க. இப்போ ரெண்டா டைமுக்கு வந்து திருப்பி தண்ணி ஊற்றிக்கிறேங்க. திருப்பி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி டூ டைம் பண்ணிடணுங்க. இங்கே பாருங்கள், சக்கையில் எதுவுமே இல்லை. இந்த அளவுக்கு ஆற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க தேங்காய் பால். இப்போ வந்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. சர்க்கரை போட்டுக்கிறேங்க. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் சுகர் போட்டுக்கணுங்க. இப்போ வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சுங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பால் ஊற்றிக்கிறேங்க. ஒரு கொதி வந்துச்சுன்னா தேங்காய் பால் ரெடி ஆகிடுங்க. தேங்காய் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, உடம்புக்கு ஆரோக்கியமானது. வயிற்று புண்ணு ஆட்டுருங்க. இந்த மாதிரி காலையிலையும் ஈவினிங்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு குடித்தா ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸாக கொடுக்கலாங்க. விருப்பம் இருக்கவங்க இதுக்கு நட்ஸ் கூட போட்டுக்கலாங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. ஒரு கொதி வந்துச்சுங்க, அது திப்பி திப்பியாக லைட்டாக இருக்குங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் நல்லா வாசனையாக இருக்குங்க தேங்காய் பால். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.